ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நிறைய ஏமாந்து போகிறேன், நிறைய தோற்று போகிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? குறிப்பாக காதலில் ஏமாந்து போகிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம், நம்பி ஏமாந்து போகிற ஒரு விஷயம். தோல்விகள், ஏமாற்றங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் ஏன் வருது தெரியுமா? எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது தான். இங்கே எதுவுமே ஏமாற்றம் கிடையாது, யாரும் யாரையும் ஏமாத்துறதே இல்லை. ஆனால் எல்லாமே தேவைகளுக்கான பயன்பாடு தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். காதல் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒருத்தவங்க வந்து நம்மளோட பழகும்போது நம்மளும் காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான், அல்லது அந்த தாட்டை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுனால தான் அவங்க சொல்கிற சொல்லுக்கு மயங்கி அவங்கள ஏற்றுக்கிறோம். இப்போ காதலிக்கிற போது 50-50 ரெண்டு பேரும் சம்மதத்தோடு மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது அந்த தேவைக்காக வந்தவங்களுக்கு அது முடிஞ்சு போகும்போது நம்மளும் முடிஞ்சு வந்துடணும். ஆனால் நம்ம வரல, அங்கேயே நிற்கிறோம். வருத்தம், வேதனை, வலிகளோட நிற்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள். அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள், அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே ஏமாற்றம், என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள். ஆனால் அவங்கள மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைக்கலாம், நான் ஜாலியாக வந்து பழகணும்னு நினச்சேன், உல்லாசமாக காதலிக்கணும் அப்படின்னு நினச்சேன், காதலித்தேன், பழகினேன், போதும், நான் போயிட்டேன், நீங்கள் மட்டும் ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, நீங்கள் மட்டும் ஏன் நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, நீங்களும் போயிடுங்க, நீங்களும் எதையும் நினைக்காம உங்கள் லைஃபுக்கு அடுத்தது போயிட்டீங்கன்னா அங்கே ஏமாற்றம் அப்படிங்கிறதே வராது, துரோகம் அப்படிங்கிறதே வராது. ஆனால் அது உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை உண்மையான ஒரு காதல். ஸோ ஏமாற்றங்கள் எதனால் வருதுன்னா எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது என்ன? அடுத்தவங்க உங்களுக்கு இதை செய்வாங்க, அவங்க நம்மளோட இப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள், உங்களுக்கான தேவைகள் தான். உங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் உங்களுக்கு செஞ்சிக்க முடியும். அதை போய் அடுத்தவங்க செய்வாங்கன்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஏன் நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறீங்க? அதன் விளைவு தான் ஏமாற்றங்கள். எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டோம் அப்படின்னா ஏமாற்றங்களே இருக்காது. அடுத்தவங்களை நம்ப வேண்டாம், நம்ம தேவைகளை அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம தேவைகளை நம்ம தான் வடிவமைச்சுக்கணும், நம்ம தான் வரவழைச்சிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தினம் தினம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.